ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஒரு டர்க்கிஷ் ட்ராமா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸ்டோரி லைன் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்டோரி ஷேர் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த ட்ராமா வந்து லாஸ்ட்டாக நான் போட்டிருக்க 3 வீடியோஸ் வந்துட்டு காப்பிரைட் வந்துருச்சு. ஸோ நிறைய டெரிட்டரிஸில் அதை பிளாக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் கிடச்சிருச்சு. அதனால் அந்த ட்ராமா அப்படியே நான் ட்ராப் பண்ணிட போகிறேன். இப்போ நம்ம புது சீரீஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோவும் ஒரு பில்டிங்குடைய டாப்பில் உட்காந்துக்கிட்டு பணத்தெல்லாம் வாரி அரைச்சிட்டு இருக்கான். அங்கே போகிற வர மக்கள் எல்லாம் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இவனை பத்தி சொல்லணும்னா, சின்ன வயசுல இருந்தே ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்திருக்கான். அவனுக்கு அவங்க அப்பா அம்மாவை பத்தின ஞாபகங்கள் எதுவுமே சுத்தமா கிடையாது. படிப்பை மட்டுமே நம்பி வளர்ந்திருக்கான். ஸோ அந்த வகையில இவன் வந்து ஒரு செல்ஃப் டெவலப்டு பிசினஸ் மேனா வந்துட்டு இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்கான். கடைசி 5 வருஷத்துல இவனுடைய சொத்து வந்துட்டு ஏகப்பட்டது வந்து சேர்த்து வச்சிருக்கான். ஒரு மில்லியனர் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருந்துட்டு இருக்கான். ஒரு ஹையான ஸ்டேட்டஸ்ல நிறைய பத்திரிகைகளுக்கெல்லாம் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கான். இப்போ வந்து ரூஃப் டாப்ல என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, இங்க பிம் அப்படிங்கிற இந்த பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் கொடுத்துட்டு இருக்கான். அதாவது இந்த பொண்ணை வந்துட்டு பார்த்ததுலேருந்து அவனுக்கு பயங்கர லவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த பொண்ணை வந்துட்டு நான் லவ் பண்ணுறேன், அதை உலகம் முழுக்க வந்துட்டு நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு தான் ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்துட்டுருக்கான். அப்போ அந்த பொண்ணுடைய அம்மா அங்கே இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம ஹீரோ பண்ணுறது வந்துட்டு சுத்தமாக பிடிக்காமல் இருக்குது. அந்த பொண்ணும் அவன் அவள் இருக்கக்கூடிய அதே பில்டிங்கில் தான் மேலே இருக்கான்னு சொல்லிட்டு உடனே அவனை பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்கா. ஸோ நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுற, கீழே விழுந்துடாது அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும், அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன், ஒரு நாளுமே மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உனக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்துச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அந்த பொண்ணும், நம்ம ரெண்டு பேரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே சந்திச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்கக்கூடிய அவனும், ஒரு வாரம் வந்து வெறும் நாட்களுக்கு தானே, ஆனால் நான் அவனை லவ் பண்ணுறதுக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பதில் சொல்லு அப்படிங்கிறான். அவளும், நான் எதனாலும் வந்து பேசிக்கலாம், நீ முதல்ல இறங்கி வா அப்படின்னு சொல்ல, அவனும், நான் சொல்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இனிமே முடிவு உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சி அவள் கையில் ஒரு டோருடைய கீ கார்டை வந்துட்டு கொடுக்குறான். ஸோ இந்த பொண்ணு வந்து அவளுடைய செக்யூரிட்டிக்கும் மற்றவங்களுக்கும் முன்னாடி அந்த கீ கார்டு வந்துட்டு தெரியாமல் இருக்கிற மாதிரி மறைச்சி வச்சுக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ, நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஸோ அந்த பொண்ணும் இப்போ நம்ம ஹீரோவுடைய கன்ஃபெஷன்லாம் கேட்டு உடனே அவன் பக்கம் சாயறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். அதில் பார்த்த உடனே அவங்க அம்மாவும், யார் அவன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க அம்மாவுடைய அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய நபரும் அந்த ஹீரோவை பற்றி எல்லாமே வந்து ப்ரொஃபைல் கேதர் பண்ணிடுறாரு. அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துட்டு இவங்க கிட்ட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணும், நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு போன வாரம் ஒரு பார்ட்டியில் தான் சந்திச்சுக்கிட்டோம், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்காக எவ்வளோ ஒரு எக்ஸ்டென்ட் போகிறான், மேலேருந்து கீழே விழுந்திருந்தானா அவனுக்கு உயிரே போயிருக்கும், இப்படி ஒரு நிலைமையில் எனக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறான்னா கண்டிப்பாக அவனை நான் பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்க அம்மாவும் அவளை திட்டுறாங்க, கண்டிப்பாக வந்துட்டு நான் அதுக்கு அளவே பண்ண மாட்டேன், அவனை மாதிரி ஒரு கேவலமான பிறவியெல்லாம் நான் வந்துட்டு எக்ஸப்ட் பண்ண மாட்டேன், உன்னுடைய ரேஞ்ச் வேற அவனுடைய ரேஞ்ச் வேற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்ததுனாலையும் இப்போ அவர் மில்லியனராக இருக்கிறதாகவும், அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு அவனும் மில்லியனர் தானே, அதில் என்ன வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்குறா. ஏன்னா அவனை விட பல மடங்கு நீ டாப்பில் இருக்கக்கூடியவ, அவன் அளவுக்கு நீ கீழே இறங்கி வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு கோவப்பட்டுக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறா அவங்க அம்மா கிட்ட, சின்ன வயசுலேருந்தே என்னோட லைஃப்பில் எல்லா முடிவும் நீங்கள் தான் எடுத்துட்டுருக்கீங்க, ஆனால் இந்த ஒரு முறை நான் உங்கள் பேச்சு கேட்க போகிறதா இல்லை, நான் அவனை தான் லவ் பண்ணுறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறதுக்காக முயற்சி பண்ணுறான். அவங்க அம்மாவும் அவளை மிரட்டி புரட்டி அதுக்கப்புறமா அவங்க கூடவே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே அவனை வீட்டுக்கு கிளம்ப போகிற சமயத்தில் அவங்க பார்க்காத சமயம் அந்த பிம்மும் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிடுறா. ஸோ இவன் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க அம்மாவும் அசிஸ்டண்ட்டும் அவளை காணுங்கிற விஷயத்தையும் நோட் பண்ணுறாங்க. உடனே அவங்களும் வந்துட்டு பதறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஒரு ஆர்ஃபனேஜில் வாலண்டியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்கே தான் நம்ம ஹீரோ வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களோட ஆடி பாடிட்டு இருக்கிறதெல்லாம் காரில் லைட்டாக வந்து ஸ்லோ பண்ணி பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த பிம்மோடைய அம்மா கிட்டேருந்து கால் வருது. ஸோ நம்ம பிம் இருக்கா இல்லையா, அவளுடைய செக்ரட்டரி தான் நம்ம ஹீரோயின். அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துருப்பாங்க, ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு இவளுடைய பிம்மோடைய அம்மாவே வந்துட்டு ஹீரோயினை செக்ரட்டரியாக மாற்றிருப்பாங்க. ஸோ அவங்களும் கால் பண்ணிவிட்டு பிம்முக்கு இந்த மாதிரி கன்ஃபெஷன் கொடுத்து ஒருத்த வந்து ஏமாத்த பார்த்தான், அவன் அங்கேருந்து ஓடி போயிட்டா, என் பேச்சை கேட்காம அவளை மரியாதையாக தேடி கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினும், என் கண்ணு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கா, ஹோட்டல் வாசலில் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஃபனேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலை பார்த்துட்டு சொல்கிறா. ஸோ அவங்க அம்மாவும், முதல்ல அவளை போய் தடுத்து நிறுத்து, கண்டிப்பாக அவனை பார்க்கறதுக்காக தான் அவன் வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே அங்கே போயிட்டு பிம்முக்கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறா. பிம்மு உடனே பதறதுக்காக ஆரம்பிக்கிறா, நீ எதுக்காக இங்கே வந்த, எங்கள் அம்மா தானே அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் விடு, இங்கே யாராவது வந்துட்டு உன்னை நிஜமாவே லவ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஹோட்டல் ரூமுக்கு ஒன்று வர சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறா. பிம்மு, இல்லை என்ன அவன் லவ் பண்ணுறான், அதுக்காக தான் வர சொன்னான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் அவகிட்ட பேசி பேசி டைம் வளர்த்துக்கிட்டே இருக்க, கண்மோட அம்மாவும் அதுக்குள்ள ஆட்கள் எல்லாம் அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்களும் அங்கேருந்து பிம்மை இழுத்துட்டு போகிறாங்க. உடனே அவளும் நம்ம ஹீரோயினை பயங்கரமாக கர்ஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கா, துரோகி, நம்பிக்கை துரோகின்லாம் சொல்லி கற்றுக்கிட்டு இருந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதை கேட்டோடனே அவங்களும், அந்த ரூமோடைய கீ கார்டு உங்ககிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும் ஆமாங்கிறா. நீ உடனே அங்கே மேலே கிளம்பி போ, அவனை மீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கொஸ்டின்
பண்ணேன், நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால நீ மேலே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவளும் சரின்னு அதை மறக்க முடியாமல் கொஞ்சம் தயக்கத்தோடவே வந்துட்டு ஹீரோவுடைய ரூமுக்கு போகிறா. ஸோ இந்த கீ கார்டு யூஸ் பண்ணி அவளும் ரூம்குள்ளே என்டர் ஆகிடுறா. அங்கே குளிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு பிம்பு தான் நிற்கிறான்னு நினச்சிக்கிட்டு பின்னாடி இருந்து அவளை ஹக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினும் பே பேன்னு கத்த, அதுக்கப்புறம் தான் அவனும் ஹீரோயினை பார்த்துட்டு யார் நீ இந்த ரூம்குள்ளே டீனை பண்ணிகிட்டு இருக்க, பிம்பு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் தான் அவளும் நான் அவளுடைய அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அறிமுகப்படுத்திக்கிட்டு, நீ அவளை ஏமாத்துறதுக்காகத்தானே பார்த்துட்டு இருக்க, என்னுடைய பாஸ் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை ஏற இறங்க பார்த்துட்டு இருக்கான். அவளை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, கீழே வந்துட்டு வாலண்டியர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொண்ணு தானே இவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அவனும் இவளை வந்துட்டு ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். இவளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்துட்டு ரொம்ப கேவலமாக இருந்துட்டுருக்கு, ரொம்ப சீப்பான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருந்துட்டுருக்கு. அப்புறம் மெனிக்யூர் பெடிக்யூர் ஃபேஷியல்னு எதுவுமே வந்து ஸ்கின் கேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது, இந்த அளவுக்கு ஒரு சீப்பான பிஸ்னஸை பிம் எதுக்காக செக்ரட்டரியாக வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவளை டீக்ரேட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோயினுக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு காண்டு ஏறிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ நீ வேலைக்காரியா, வேலைக்காரியாக இருந்துக்கிட்டு தான் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே வந்து என்கிட்ட இவ்வளோ வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்டுட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே பிம்மோடைய அம்மாவும் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு ஹீரோக்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவளும் வந்துட்டு காலை கொடுக்குறா. உடனே அவங்களும் மிரட்டுறாங்க, உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன் தெரியுமா லைஃப்பில், என் பொண்ணை யூஸ் பண்ணி ஏதாவது வந்துட்டு வேலை பண்ணலான்னா நினச்சி கூட பார்க்காத, இன்னொரு தடவை நீ என் பொண்ணு பக்கத்தில் வந்தால் கூட உன்னை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் காலை வச்சுட்டு ஹீரோயினை பார்த்ததுக்கப்புறமா கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். ரொம்ப லாயலான சர்வெண்ட் இல்லை இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவளும் என்னுடைய பேரண்ட்ஸ் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இவங்களுக்காகத்தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் நான் ஸ்விம்மிங் தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்தேன், அந்த சமயத்தில் நான் சாக போகிற நிலமையில என்னை இவங்க தான் காப்பாற்றுறாங்க, ஸோ இவங்களுக்கு நான் என்றைக்குமே லாயலாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவனும் அப்போ இந்த குடும்பத்தில் நீ ரெண்டு பேருக்குமே வந்து செக்ரட்டரியாக மட்டும் இல்லை, நீ இந்த குடும்பத்தில் ஒரு சர்வெண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்க, எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு அடிமையாக இருந்துக்கிட்டு இருக்க, பணம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் பணத்தை காட்டி லாயல்ட்டியை வேலைக்கு வாங்கிடுவாங்க, அது மாதிரி தான் உன்னையும் வேலைக்கு வாங்கியிருக்காங்க, நீ அதனால தான் நாய் மாதிரி வந்துட்டு ரொம்பவே லாயலாக இருந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவளை கிரிட்டிசைஸ் பண்ண அவளை கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்றா. நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா ஒரு டாக்டரை வந்து பார்க்குறான், அவனுக்கு தூங்குறதுல நிறைய ப்ராப்ளம் இருந்துட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வந்து தலைவலி எல்லாமும் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரும் தூக்க மரத்துலலாம் கொடுக்க முடியாது, நீ பேசாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வா அப்படிங்கிறாரு. அதுக்கு அவனும் எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லை, எனக்கு பில்ஸ் மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவளை கொஸ்டின் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாரு, உனக்கு எதனால் வந்துட்டு லவ்னாலே வெறுப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு, ஒரு வேலை உனக்கு கிடைக்காததுனால அப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவனும் வந்துட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். அவனுடைய சின்ன வயசில் ஆர்ஃபனேஜில் இருந்தப்போ அவனுக்கு தெரிஞ்ச ஒரு லவ் அஃபெக்ஷன் அப்படின்னா அங்கே வாலண்டியராக இருந்த ஒரு பொண்ணு மூலமாக தான். ஸோ அந்த பொண்ணு நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கேர் பண்ணியெல்லாம் பார்த்துப்பா, நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு மேலே ரொம்பவே ஒரு அட்டாச்மெண்ட் வச்சிருப்பான், ஆனால் அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து நிலச்சிருக்க மாட்டா, கொஞ்சம் நாளில் அவளும் வந்துட்டு அங்கேருந்து வேலையை விட்டுட்டு கிளம்புற மாதிரி கிளம்புவா. நம்ம ஹீரோவும் அவளை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ரொம்பவே முயற்சி பண்ணுவான். அதுக்கு அந்த பொண்ணும் என்னால் இங்கேயே வந்துட்டு சும்மாலாம் இருந்துட்டு கொடுக்க முடியாது, எனக்கும் வயசாகிட்டு இருக்கு, எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, நான் படிக்க போகணும், படிப்பை கண்டினியூ பண்ணணும், ஸோ உன்னை பார்த்துக்கிட்டே என்னோட லைஃப் நான் கெடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அழுகழுக அவனை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. அவனும் அவன் கிளம்பி போறப்ப காரை துரத்துக்கிட்டே போறான், அப்படியே அழுதுகிட்டே கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ் பல பேர் மாறி மாறி வராங்க, ஆனால் யார் கூடயுமே அவன் வந்துட்டு பேசாமல் பழகாமல் இருந்துடுறான், படிப்பில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி ஆயிடுது. கேட்கக்கூடிய டாக்டரும் உனக்கு லவ் கிடைக்காம போனது தான் உனக்கு லவ் மேல ஒரு வெறுப்பு வந்ததுக்கான காரணமா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இருக்கக்கூடியது இப்போ ஒரு மென்டல் ப்ராப்ளம் தான், ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு நீ உன் மனசார வந்துட்டு உன்னுடைய ப்ராப்ளத்தை ஏற்றுக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு கவுன்சிலிங்க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் மறுத்துடுறான். நம்ம ஹீரோயின் அவளுடைய வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர சமயத்தில் நிறைய ரவுடி பசங்கள்லாம் வந்து அவளை கடாத்தா பண்ணுறாங்க. அவளும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க அப்பா கடன் வாங்கின ஆட்கள் தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கடனை திருப்பி கொடுக்க சொல்லி அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, அவளும் கையில் இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையுமே கொடுத்துட்றா, கொடுத்துட்டு இதுக்கு மேலே காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் இன்னும் ரெண்டு நாளில் திரும்ப வருவோம் மாதிரி அதே பணத்தை ரெடி பண்ணிவே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. அவளுடைய அப்பா பார்த்தோம்னா ஒரு ஆல்கஹால் அடிக்ட், பயங்கரமாக வந்து தண்ணி அடிச்சுட்டு எப்போ பாரு வந்து ஃப்ளாட்டாகவே இருப்பார் அந்த மாதிரியான ஆள். ஸோ அவர் வாங்கின கடனை தான் இப்போ வந்துட்டு இவ அடைச்சிக்கிட்டு இருக்கா வருஷ கணக்காக. அவங்க அம்மாவும் வந்து அவங்க அப்பாவுக்கு சலிச்சவங்க கிடையாது, சரியான வந்து சூதாட்டத்தில் இன்வால்வ் ஆகிற ஒரு பைத்தியக்காரின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து லாட்டரி அப்புறம் கேம்பிளிங் அதிலெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகக்கூடியவங்க. ஸோ இப்படி தான் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் அவளுடைய ஃபேமிலியை தாக்கு பிடிக்கிற மாதிரி வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கமாக பிம்மும் நம்ம ஹீரோக்கு பல மணி நேரமாக கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோ கால் எடுக்கலன்னு சொல்லி ரொம்ப டல்லாக இருக்கிற சமயத்தில் தான் அவனும் கால் பண்ணுறான். அவனுக்கு எத்தனை முறை கால் ட்ரை பண்ண தெரியுமா அப்படின்னா சொல்லி கோச்சிக்கிட்டு அவளும் நம்ம ஹீரோ சொல்கிற சாக்கு போக்கெல்லாம் ஏற்றுக்கிறான். அதுக்கப்புறம் அவளும் இன்னைக்கு நைட்டே நீ எங்கள் வீட்டிலேருந்து கூட்டிட்டு போயிடு, நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாம், இங்கே இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா உடனே என்னையும் ஒன்று சேர மாட்டாங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பதட்டத்தோடவே நான் சொல்கிற வந்து நீ வந்துட்டு கேட்டால் போதும், ரெண்டு மூணு நாள் வந்து சும்மா கம்மனு, அதுக்கப்புறமா
உங்க அம்மாவே நம்மளைய வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நான் பண்றேன் அப்படிங்கிறான். நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கேட்க, நான் என்ன பண்ணணுமோ அதை பண்றேன், அதை பத்தி நீ கவலைப்படாத, எனக்காக காத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா திரும்ப டாக்டர் பாக்குறதுக்காக வரான். அப்ப அவனும் ஒரு இன்சிடென்ட் சொல்றான். அதாவது அவன் யூஎஸ்ல இருந்த சமயம் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட டெய்லியுமே பார்ட்டி பண்றது, லைஃப் என்ஜாய் பண்றதுலாம் இருந்துட்டு இருந்திருக்கான். ஸோ அந்த சமயத்துல ஒரு நாள் பார்ட்டி பண்றச்சதான் அங்கு ஒரு ஃபயர் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகியிருக்கு. அந்த ஃபயரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. அவன் அறியாம ஒரு பயம் வந்திருக்கு, அப்படியே அங்க மயக்கம் போட்டு விழுந்துறான். அன்னைக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனை காப்பாத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதுக்காக டாக்டர் வந்துட்டு காரணம் கேட்கிறாரு. பாஸ்ட்ல ஒருவேளை வந்து ஃபயர்னால ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவனும் எனக்கும் அதுதான் சரியா தெரியல, இந்த மாதிரி நான் வந்து விழுந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஸோ அங்கேயே வந்துட்டு நான் போய் ஒரு சைக்காட்ரிஸ்டை மீட் பண்ணேன், அவர் வந்து ஹிப்னோசிஸ் முறை மூலமா என்னை தூங்க வச்சுட்டு என்னுடைய பாஸ்ட வந்துட்டு டிக் பண்றதுக்காக ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த சமயத்துல எனக்கு வந்து கண் முன்னாடி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது அவன் வந்து ஒரு சின்ன பையனா இருந்த சமயத்துல அவங்களுடைய வீடு வந்துட்டு தீப்பற்றி எரிஞ்சதாகவும், அந்த தீயில அவனும் அவங்க அப்பாவும் மாட்டிக்கிட்டு இருந்ததாகவும், அவங்க அப்பா நீ என்ன காப்பாத்தாத, என்னை பத்தி கவலைப்படாத, நீ முதல்ல வெளியில கிளம்பி போ அப்படின்லாம் சொல்லி அவன் அனுப்பி வச்ச மாதிரியும் வந்துட்டு அவன் யோசிச்சு பாக்குறான். ஸோ இங்க வந்துட்டு அதை சொல்லும் போதே அவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு நம்ம டாக்டரும் வந்துட்டு அவன் அப்படியே ஸ்டாப் பண்றாரு. நம்ம ஹீரோவும் எங்க அப்பா எங்க அம்மா யார் முகமே எனக்கு ஞாபகம் இல்லை, என் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோவும் அதுக்கப்புறமா அங்க பிம்மோடைய ஆஃபீஸ்க்கு வரான், பிம்மோடைய அம்மாவை பாக்குறதுக்காக. அப்ப அவனும் அவங்கள பார்த்து உங்களுடைய பேங்கிங்ல எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஸோ உனக்கு தான் பேங்கிங்கே பிடிக்காதே அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் இல்ல இல்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பல வருஷமா எனக்கு கத்துக்கணும்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அவங்களும் அவனுடைய பழைய இன்டர்வியூலாம் வந்து எடுத்து காட்டுறாங்க, ஒரு ப்ரூஃப் மாதிரி. உன்னை பத்தி எல்லாத்தையுமே நாங்க வந்து தோண்டி எடுத்துட்டோம், ஸோ நீ உன்னோட பழைய இன்டர்வியூஸ் நிறைய இதுல வந்து உனக்கு பேங்கிங்ல இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்னு சொல்லியிருக்க, இப்ப எதுக்காக போய் சொன்னேன், எதுக்காக உனக்கு அந்த வேலை வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே பல்ட்டி அடிச்சிடறான், ஏன்னா நான் வந்து பிம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்களோட க்ளோஸ் ஆகணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே என் பொண்ணுக்கும் பேங்கிங்லாம் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியுது நீ என் பொண்ணை வந்துட்டு நிஜத்துல லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படிங்கவும். நம்ம ஹீரோவும் நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், நீங்க என்னையும் பிம்மையும் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவன் போய் தான் சொல்றான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பிம்மோட அம்மாவும் இவன் இனிமே இந்த ஆஃபீஸ்க்குள்ளவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு வெளியில போய் சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுமே ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் நக்கலா பார்த்துட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்காக வழி காட்ட நம்ம ஹீரோவும் அங்கிருந்து நடந்து போறான். அப்ப நம்ம ஹீரோயினும் இங்க மேடம் வந்துட்டு எப்ப இங்க இருந்து கிளம்புறாங்களோ அதோட இந்த ஆஃபீஸ் வந்துட்டு ஃபுல்லா ஷட் டவுன் ஆகிடும் எலக்ட்ரிசிட்டி உட்பட. ஸோ சீக்கிரமா நம்ம வெளியில கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் வேணும்னே பிளான் பண்ணிக்கிட்டு நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு நிற்கிறான். நம்ம ஹீரோனும் சரி போய் தொலை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அவளோ டிஸ்ட்ராக்ட் ஆகி நின்றுட்டு இருக்க சமயம் நம்ம ஹீரோ நிஜமாவே ரெஸ்ட் ரூமுக்கு வரான். ஆனால் அங்கே என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஷூஸை மட்டும் கலட்டி அங்கே கியூபிக்கலில் வச்சுட்டு அவன் ஏறி குதிச்சு வெளியில் வந்துடுறான். அங்கே ஏதாவது க்ளூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகத்தான். பிம்மோடைய அம்மாக்கும் இவனுடைய அப்பாக்கும் ஏதோ லிங்க் இருக்கு போல அப்படிங்கிறத வந்துட்டு வெரிஃபை பண்ணுறதுக்காகத்தான் இவன் பிம்மை வந்து இப்போ சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கான். அவளை லவ்வெல்லாம் இவன் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவன் ரூம்குள்ளே என்டர் ஆகிடுறான். அந்த சமயத்தில் தான் அங்கே பிம்மோடைய அம்மா அப்பா அப்புறம் இவனோட அப்பான்னு சொல்லி எல்லாருமே இருந்திருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்குறான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஃப்ளாஷ்பேக் வருது. நிஜமாவே அவங்க அப்பா கூட வந்துட்டு அவன் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல தான் இன்வால்வ் ஆகியிருந்திருக்கான். அவங்க அப்பா அவனை வெளியில் போக சொன்னதுனால அவனும் தட்டு தட்டு மாதிரி வெளியில் வந்துடுறான். அப்போ தான் அவங்க அம்மாவும் ஒரு குட்டி குழந்தை அவனோட தங்கச்சியை வந்துட்டு காப்பாற்றி வெளியில் கொண்டுட்டு வராங்க. குழந்தையாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் அங்கே அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்பாவை காப்பாத்துங்கம்மா அப்பா உள்ளே இருக்காருமான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மாவும் அப்படியே வந்து மயங்கி விழுந்து அதே இடத்துல அவன் கண் முன்னாடியே இறந்து போயிடுறாங்க. ஸோ இது எல்லாமே இவனுக்கு நினைவு வர ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி அந்த ஃபயர் இன்சிடென்ட்லையும் அவங்க அப்பாங்கிறது மட்டும் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர அவரோட உருவம் கூட வந்துட்டு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ அவனுடைய பேர் அவங்க அப்பா அம்மாவுடைய பேருன்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும். இது எல்லாமே வந்துட்டு அவனை அப்படியே அட்டாக் பண்ணுறதுனால மயங்கி விழுந்துடுறான். ஸோ நம்ம ஹீரோயினும் அங்கே அவன் ரெஸ்ட் ரூமில் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆஃபீஸ் முழுக்க தேடிட்டு கரெக்டாக இவனை கண்டுபிடிக்கிறதுக்காக வர மயங்கி கிடக்கிற அவனை வந்துட்டு பார்த்துக்கிறா. அவனும் வந்து அரை மயக்கத்திலேயே ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ணாதான் நான் நல்லா தான் இருக்கேன், இந்த மாதிரி அடிக்கடி எனக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறமா அவனை கொஞ்சம் டென் பண்ணி பார்த்துட்ருக்கா. அங்கே பார்த்தோன்னா ஆஃபீஸோடைய டோர் அப்புறம் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுது. ஸோ ஹீரோவும் இந்த மாதிரி வந்து மயக்கத்திலே இருக்க அதுக்கப்புறம் ஹீரோயினும் வந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு வேறு வழி இல்லாமல் கால் பண்ணி அவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடுறான். ஹீரோவும் எழுந்த உடனே என் ஃபோன் இங்கே ஒன்றால் தான் எனக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் நீ எதுக்காக போய் சொன்ன ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ரூமில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பார்த்த, எதனால் கீழே விழுந்த அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் அடுக்கிக்கிட்டே போக அவனும் ஆன்சர் பண்ணுறதுக்கெலாம் மறுத்துறான். நம்ம ஹீரோயின் கோச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிற சமயத்தில் தான் அவன் அவளை கூப்பிட்டு அவளை தேங்க் பண்ணுறான். நம்ம ஹீரோயினும் இது வரைக்கும் நம்ம மீட் பண்ணதில் இன்றைக்கி தான் நீ என்கிட்ட மரியாதையாக பேசியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அடுத்த நாள் பார்த்தோன்னா டாக்டர் லீவில் பிக்னிக் வந்திருக்க சமயத்தில் அவரை ஃபேமிலியோடு போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே டாக்டர்கிட்ட வந்து இவனுக்கு வந்திருக்கக்கூடிய நினைவுகள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்ல
இருந்தாங்கல்ல, அப்போ டாக்டரும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் தான், உனக்கு வந்து உன்னுடைய பேர் உட்பட உங்கள் அப்பா அம்மா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறது கூட தெரிஞ்சிடுச்சுல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோடய லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது ரெண்டு விஷயம், பணம் ஒன்று, எங்கள் அப்பாவை பற்றின உண்மைகளை கண்டுபிடிக்கணுங்கிறது ஒன்று, இப்போ எனக்கான இன்னொரு விஷயம் என்னுடைய தங்கச்சி யாருங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனோட அம்மாவும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவளை கொஞ்சம் வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது பிம் வந்து கண்டிப்பாக ஹீரோவை பார்க்கறதுக்காக போயே தீர்வா, அவளோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி எங்கேயாவது வந்து ஸ்வைப் பண்ணுவான்னு பார்த்தோம், ஆனால் கிரெடிட் கார்டை வந்து அவள் யூஸே பண்ணலை. ஸோ அவள் கேஷை வச்சு ஏதோ வந்து திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது. கண்டிப்பாக அவள் அவளோட பிளானில் ஒன்றையும் இன்வால்வ் பண்ணுவாள், ஏதாவது பண்ணியிருக்காளா சொல்லு அப்படிங்கிறாங்க. அவளும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே நிற்க அவங்களும் உடனே பழசு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பிம் உன்னை எத்தனை முறை ஹர்ட் பண்ணியிருக்கான்னு யோசிச்சுப்பாரு, ஒரு ஒரு தடவையும் சரி அவள் பிரச்சனையில் மாட்டும் போதெல்லாம் அவளை விட அதிகமாக நீ தான் வந்துட்டு அவஸ்தப்பட்டிருக்க, அவள் எப்போல்லாம் வந்துட்டு தோத்துட்டு தான் நினச்சாலோ இல்லை வந்து எப்போல்லாம் சேட் ஆனாலோ அப்போல்லாம் அதை விட அதிகமாக உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கா, அவள் உன ஒரு ஃப்ரெண்டாகவே பார்க்கல ஒரு ஸ்லேவாக தான் பார்த்துருக்கா, உனக்கான எல்லா ஹெல்ப்புமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன், உன்னோட அப்பா அம்மாக்கான ஹெல்ப்பும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன், நீ தண்ணிக்குள்ளே விழுந்தப்போ கூட உன்னை நான் தான் காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா பிம் வந்து இவங்க சொன்ன மாதிரி நிஜமாகவே இவக்கிட்ட பணம் கொடுத்து ஒரு ஆட்ச் வந்து புக் பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவனுடைய தங்கச்சியை ஆர்ஃபனேஜ் ஆர்ஃபனேஜாக போய் தேடி சுற்றிட்டு இருக்கான். ஸோ யாராவது வந்து ஒரு கை குழந்தையோட வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்களா, அந்த குழந்தையை பற்றி டீட்டெயில்ஸ் இப்போ வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு லக்குமே அங்கே கிடைக்கல. ஸோ அவனும் வந்துட்டு விடாமுயற்சியாக இருக்கணும், வேறு ஏதாவது வகையில் அவன் தங்கச்சியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா இங்கே வீட்டில் வந்துட்டு ஆன்லைனில் நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் வந்து வித்துட்ருப்பா. ஸோ அதே மாதிரி அவளுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கும், 20 க்ரீம்ஸ் வந்துட்டு யாரோ கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் பேமெண்ட்டும் முடிச்சிட்டாங்கன்ட்டு வரா. வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்துட்டு இதை கேட்டிருக்கான், உனக்கு எப்படி இதை பற்றி தெரியும் அப்படின்ன உடனே அதெல்லாம் எனக்கு தேவையானது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பேமெண்ட்டும் முடிச்சிட்டேன் அதனால் எனக்கு தேவையானதை வந்து கொஞ்சம் நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எனக்கு மூணு நாள் வந்துட்டு பிம்மை சந்திக்கிறதுக்காக ஒரு டைம் கொடு, என்ன அவளோட வந்து ஏச்சுக்கு கூட்டிகிட்டு போ, அப்படி கூட்டிகிட்டு போனேன்னா அவளுக்கு பிஸ்னஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் வரதுக்காக நான் வச்சிடறேன், பேங்கிங்கில் அவளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத அவளே சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்ல, நம்ம ஹீரோயினும் நீ அவளை லவ்வே பண்ணலை, ஏன்னா நீ எத்தனை முறை என்னை மீட் பண்ணியிருக்க ஒரு முறை கூட அவளை பற்றி என்கிட்ட பேசினதே கிடையாது, ஸோ நீ ஏதோ வந்துட்டு காரணமாக தான் இவளோட பழகிட்டுருக்கியோன்னு எனக்கு தோணுது, பிம்மோட அம்மாவோட இன்ட்யூஷன் எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோவும் அவளை லவ் பண்ணுறதா சொல்ல, அதுக்கு அவளும் உன்னை பொறுத்த வரைக்கும் லவ்னா என்ன, லவ்னா வந்துட்டு வெளியில் காட்டணும், ஆனால் நான் அவன் கூட பார்த்த வரைக்கும் எப்போவுமே பிம் தான் உன்னை டார்கெட் பண்ணிட்டு இருக்கா, பிம் தான் உனக்கு கால் பண்ணுறா, பிம் தான் அவன் பின்னாடி வந்துட்டு நீ அவளுக்காக என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நம்ம ஹீரோவும் நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணனாலும் சரி நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அங்கேருந்து நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு கிளம்பி போயிடுறா. ஸோ அவளை வீட்டுக்கு வந்துட்டு இருக்க சமயத்தில் தான் திரும்ப அந்த ஹெல்மெட் காரனுங்கெல்லாம் வரானுங்க, பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்க. உங்கள் அப்பா வாங்கியிருக்க கடனை கொடுன்னு சொல்லிட்டு, எங்கள் அப்பா தானே கடன் வாங்கினாரு, என்ன என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு கோபத்தில் கத்த, ஏன்னா பெற்றவங்க படுற கடனை வந்துட்டு பிள்ளைங்க தானே அடைக்கணும், உங்கள் அப்பாவே சரியான குடிகாரன், அந்த ஆள்கிட்ட எங்கேருந்து பணம் இருக்க போது மாதிரி அதை என்கிட்ட பணம் கொடு அப்படின்னு சொல்லி அவளை இழுத்து பிடிச்செல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் தான் அங்கே உங்கள் அப்பாவும் நல்லா குடிச்சிட்டு வராரு. ஸோ அவரும் வந்துட்டு என் பொண்ணை டார்ச்சர் பண்ணாதீங்கடா, நான் தானே கடன் வாங்கினேன், உங்களுக்கு வேணா என்னை அடிங்க, என்னை கொலை பண்ணுங்க, ஆனால் என் பொண்ணை விட்டுடுங்க, என் பொண்ணை யாரும் தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கத்திட்டு இருக்க, அவனுங்களும் அவங்க அப்பாவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்குறாரு. நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பா கீழே விழுந்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருக்க, அப்போ ஹீரோவும் அங்கே போலீஸை கூட்டிகிட்டு வரான். ஸோ போலீஸை பார்த்தோன்னே அந்த ஆட்கள் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்க்கக்கூடிய ஹீரோவும் பார்த்தியா உனக்கு நான் தான் ஹீரோவாக வந்து உனக்கு காப்பாற்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ எங்கிட்ட காப்பாற்றின, போலீஸ் தானே காப்பாற்றுச்சு அப்படின்னு அவளும் சொல்ல, நம்ம ஹீரோவும் நீ என்கிட்ட க்ரீமெல்லாம் கொடுக்கறதுக்கு மறந்து போயிட்டியா, அதனால் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன், அந்த பசங்க உங்ககிட்ட டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் ஓடி போய் போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டேன் பாரு அப்படிங்கிறான். என்னது அவனுக்கு என்ன ஒம்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு என்னை விட்டுட்டு ஓடி போனியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேட்குறான். அதுக்கு அவனும் ஆமாம் அவனுக்கு அத்தனை பேர் இருக்கானுங்க, நான் ஒரே ஒருத்தன், என்னால் எப்படி எல்லாரையும் சமாளிக்க முடியும், அதுக்காகத்தான் உன்னை போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ட்டு போனேன், ஆனால் கடைசியில் உன்னை காப்பாற்றினது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ ஹீரோ கிடையாதுடா, அவள் சரியான வில்லன் நீனு அப்படின்னு சொல்லி அவளும் திட்டிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவளும் நம்ம ஹீரோ கிட்ட எங்கள் அப்பா இங்கேருந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி அவளோட அப்பாவை ஹெல்ப் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்றாங்க. ஸோ அவனும் அவங்களோட வீட்டை சுற்றி சுற்றி பார்க்குறான். நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி கோவத்தோட வந்துட்டு அவங்ககிட்ட வந்து ஒரு முறை சொல்லியிருப்பா, அதாவது அந்த ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணாங்க இல்லையா, அந்த சமயத்தில் சொல்லியிருப்பா அவங்க அப்பா வந்து ஒரு அல்கோஹாலிஸ்ட், அவங்க அம்மா வந்து ஒரு கேம்பிளிங் அடிக்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே அவனும் அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் பயங்கரமாக திட்டுறதுக்காக ஆரம்பிப்பான். லைக் குடிச்சிட்டு சுற்றுறதுனாலையும் கடன் வாங்கினதுனாலையும் தான் உங்கள் பொண்ணு அதுக்காக அவசப்பட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவை பார்த்துட்டு நிறைய லாட்ரிஸ் எல்லாம் அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க, கிடைக்கிற கொஞ்சம் நஞ்ச பணத்தையும் இப்படியே வந்து ட்ரிங்க்ஸ்லேயும் லாட்ரிலையும் நீங்கள் செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக எதுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்க அம்மா அவங்க அப்பா ரெண்டு பேரும் திட்டிக்கிட்டே இருக்க, அவங்களும் கொஞ்சம் கூட வந்து சூடு சரணம் இருக்கிற மாதிரியே இல்லை, அவங்க வாட்டுக்கு பதில் சொல்லிக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவனும் நம்ம ஹீரோயினை பார்த்து எவ்வளோ கடன், எப்போ வாங்கினாங்க, யார்கிட்ட வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறான். ஹீரோயின் கிட்ட அப்புறமா அவன் தனியாக
பேசும்போது நீ ஏற்கனவே வந்துட்டு ஒரு பிம்மோட குடும்பத்துக்கே வந்து ஒரு ஸ்லேவ் அடிமையா இருந்துட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம ஆர்பனேஜ்ல வாலண்டியர் ஒர்க் பண்ற, கிரீம்ஸ் எல்லாமும் விக்கிற, வீட்டையும் பத்திரமா நீ தான் மெயின்டைன் பண்ற, சோ இதுக்கெல்லாம் உனக்கு எப்படி டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் பழகி போயிடுச்சு அப்படின்னு சொல்றா. இந்த ஆர்பனேஜ்ல வாலண்டியர் ஒர்க் எப்ப முடிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இதுக்காக முடிக்கணும், ஏன்னா என்னுடைய சின்ன வயசுலயே எங்க அப்பா எங்க அம்மா ரெண்டு பேருமே இந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டாங்க, சோ எனக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லாம தான் இருந்துச்சு, நான் சேரிட்டி நம்பி தான் வந்துட்டு வாழ்ந்தேன், அதனால என்னைக்கும் அந்த ஆர்பனேஜ்ல இருக்க குழந்தைங்களுக்கும் பெருசா ஒரு வித்தியாசம் கிடையாது, சோ நான் லைஃப் லாங் அவங்களுக்கு வாலண்டியர் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை நம்ம ஹீரோ பாக்குறோம், அதுல பார்த்தோம்னா அவங்க அப்பா இருக்காரு. சோ அந்த குரூப் போட்டோ பத்தி அவனை க்வெஸ்சன் பண்ண, அதுக்கு நம்ம ஹீரோயினும் எங்க அப்பா இங்க பிம்மோட அப்பா உயிரோட இருந்த காலத்துல அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கிளார்க் போஸ்டிங்ல, அப்ப எடுத்திருக்கக்கூடிய போட்டோ தான் இது, அதை பத்தி நீ ஏன் கேக்குற அப்படின்ன உடனே நம்ம ஹீரோன் அவங்க அப்பா கிட்ட பேசணும், ஆனா இப்ப குடிச்சிருக்காருல்ல சோ நான் இன்னொரு நாள் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினும் அவன் அப்புறமா வழி அனுப்புறதுக்காக வர சமயத்துல அவனுக்கு தேங்க் பண்றா, அவனை அந்த சுச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்துறதுனால. சோ நம்ம ஹீரோவும் நான் உனக்கிட்ட இருந்து தேங்க்ஸ் எதிர்பார்த்தலாம் இதை பண்ணல, உன்கிட்ட இருந்து வேற ஒரு விஷயம் எதிர்பார்த்தா எனக்கு அதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்றான். அவளும் என்ன வேணும் அப்படின்ன உடனே பிம்ம யாச்சுக்கு என் கூட கூட்டிட்டு வா, எனக்கு அதுதான் வந்துட்டு வேணும், உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவளும் மறுப்பு தெரிவிக்கிறா, ஏன்னா பிம்மோட அம்மா வந்துட்டு தனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஹீரோவும் அவளும் மீட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் நான் உனக்கு செஞ்ச நன்றிக்கு நீ எனக்கு கைமாறி செய்யணும்னா இதை பண்ணி தான் ஆகணும்ன்றவும், அவளும் சரி நான் ஒத்துக்கிறேன் நான் உனக்கு பண்ணித்தரேன், ஆனா நான் உனக்கு கைமாறா வந்துட்டு பண்றதுக்காக கிடையாது, நீ அவளை லவ் பண்றதா சொன்ன விஷயத்த நான் நம்புறேன், அதுக்காக ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அடுத்த நாள் பார்த்தோம்னா ஹீரோவும் ஹீரோயினோட ஃபேமிலியை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான், அங்கே அவங்க அப்பா கடன் வாங்கியிருப்பார் இல்லையா, ஸோ அந்த ஆளையும் கூப்பிட்டு வச்சுட்டு இங்கே ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி நடக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, கடன் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்க முடியும், ஆனால் இந்த ஆள் வந்துட்டு அவருடைய ஆட்களை அனுப்பி இவங்க ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து எழுதி கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுக்கு மொதல் செட்டில்மெண்ட்டாக நம்ம ஹீரோ தான் வந்து ஹீரோயினுக்கு பணம் கொடுக்குறான் அந்த ஆளுக்கு வந்து கொடுக்கறதுக்காக. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வர ஃபேமிலியாக சேர்ந்து ஹீரோவுக்கு தேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ என்ன தேங்க் பண்ணலாம் அவசியம் இல்லை, நம்மளோட டீலை ஞாபகம் வச்சுக்கோ, நீ இப்போ எனக்கு வந்து சர்வெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னோட அப்பாவை தனியாக கூட்டிகிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறான். அவங்க வீட்டில் இருந்து இல்லையா அந்த ஃபோட்டோ வந்துட்டு இவன் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான், ஸோ அதை காட்டிட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அவங்க அப்பாவை காட்டிட்டு இவரை பற்றி சொல்லுங்க அப்படின்ன உடனே அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஃபஸ்ட் அவங்ககிட்ட பணம் வாங்கிப்பார் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு ட்ரிங்க்ஸ்க்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட அவர் வந்து விஷயத்த சொல்லுவார், நான் கிளர்க்காக சேர்ந்து கொஞ்ச நாளில் தான் வந்துட்டு இவரை மீட் பண்ணேன், இவர் ரொம்பவே ஒரு நல்ல பர்சன், நான் ரெண்டு மூணு தடவை வந்துட்டு ஆபத்தில் மாட்டிக்கிட்டப்பலாம் இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, ரொம்ப கைண்டான பர்சன், பட் ஆனால் இவர் ஆஃபீஸ்க்கு ரெகுலரெலாம் வரமாட்டார், ஒரு சில டைம் தான் நான் மீட் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ எடுத்து கரெக்டாக ஒரே மாதத்தில் அவர் வீட்டில் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஸோ அதில் அவர் இறந்து போயிட்டார், அதனால எனக்கு அவரை பற்றி வேறு எதுவும் டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது, நீ எதுக்காக இதை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோவும் நான் எதுக்கு கேட்டேங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, ஆனால் இந்த விஷயத்த நான் கேட்டதை யாரை யார் கேட்டாலும் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறமா அவனும் ஹீரோயின் வாக்கு கொடுத்ததுனால பிம்ம கூப்பிட்டுக்கிட்டு யாச்சுக்காக வந்துட்டு கிளம்பி போறான். அந்த இடத்துக்கு போன உடனே நம்ம ஹீரோயினும் அங்க பிம்முக்கு தேவையானது எல்லாத்தையுமே வேலைக்காரங்க கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஃபுட் அது இதுன்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கா. அதே சமயத்துல இங்க ஹீரோவும் பிம்மும் சேர்ந்து பயங்கரமா செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் பேசிக்கிட்டு ஃப்ளோட் பண்ணிட்டுலாம் வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க பிம்மோடைய ஆட்கள்லாம் அங்க வராங்க, நம்ம பிம்ம வந்துட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு முயற்சி பண்றாங்க. அவள் அவங்களை பார்த்த உடனே நான் உங்களோட எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டம் எடுக்க ஆரம்பிக்க, அவளுங்களோ அவளை கட்டாயப்படுத்தி அங்க இருந்து இழுத்துட்டு போக நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை வந்து எப்படி ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்க உடனே அவனையும் போட்டு அடிச்சு போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு அங்கிருந்து ஓடி வரா, பிம்ம வந்துட்டு காப்பாற்றணும் முயற்சி பண்றா. அந்த ஆட்களும் வந்துட்டு நீ இதை தடுத்தனா பிம்மோட அம்மா கிட்ட உடனே நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு பிம்மும் இது எல்லாத்துக்கும் நீதான காரணம், நீதானே எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு தள்ளுறா. ஹீரோயினும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. இதை பார்த்துட்டே இருந்துட்டும் அந்த ஆட்கள் வந்துட்டு அங்கிருந்து பிம்ம இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு பார்க்கறான், யாரையுமே காணுமேனு சுத்தி முத்தி பாக்குறப்ப தான் ஹீரோயினும் தண்ணிக்குள்ள இருந்து ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டு இருக்கா. அவளோட குரல கேட்ட உடனே அவனுக்கு ஞாபகம் வருது, அவன் முன்னாடி வந்துட்டு ஸ்விம் பண்ண தெரியாதுன்னு சொன்னது. அவனும் தண்ணிக்குள்ள அப்படியே குதிக்கிறான். இதோட இந்த பாட்டு முடியுது.